ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் வந்து யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பேக்ரவுண்டில் எப்படி நம்மளும் மியூசிக்கை ஆட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிற லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் டார்கேட். ஸோ இது வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறது, ஸோ ரொம்பவே காப்பிரைட் இல்லாத மியூசிக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, இதனால் நமக்கு வந்து சேனலுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் எதுவுமே வராது. ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மொபைல்லேயே நீங்கள் வந்து டெஸ்க்டாப் யூடியூப் ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நான் எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன்னா நம்ம இதுக்குள்ளே இருந்து நம்ம ஃப்ரீ மியூசிக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஸ்டுடியோ கூகுளில் டைப் பண்ணிட்டேன், அப்புறமா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ வந்து இது டெஸ்க்டாப் வியூவில் காட்டுது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது டெஸ்க்டாப் வியூவில் காட்டலனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ப்ரௌசரில் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த க்ரோம் ப்ரௌசர் மேலே பார்த்தீங்கன்னா மூணு பா டாட் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி எல்லாரும் பிசியில் யூடியூப் ஸ்டுடியோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களோட மொபைல்லேயே வந்து அந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்துடும். ஸோ வந்து இது பிசி யூஸருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பிசிலையும், நான் மொபைலுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. கீழே வந்துக்கிட்டே இருங்க, வந்துக்கிட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட காப்பிரைட்ஸ் இல்லாத வந்து மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நோ காப்பிரைட். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்மளோட இதில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம்லேயோ சரி இல்லை வீடியோஸ்லேயோ சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம இதை எடுக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மியூசிக்னு இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீ மியூசிக். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட வீடியோஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே ரெண்டு டைப் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஆட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து ஆட்ரிபியூட்ஸ்னால் நம்ம வீடியோ கீழே வந்து நம்ம என்ன ஒரு போஸ்ட் பண்ணுறோமோ அந்த இப்போ இந்த மியூசிக் வந்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா ஸோ அந்த மியூசிக் யார் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேமெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நோ ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தோன்னா அந்த நேமெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண தேவை, அது கூட நம்ம எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து டாக்ஸ் கத்துற மாதிரி நிறைய ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டுங்கிறது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மியூசிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் தேவைப்படனா நீங்கள் எடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச்சர் ஃபில்டர் லைப்ரரின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே நிறைய ஆப்ஷன் காட்டும், சர்ச்சு அப்புறம் ட்ராக் ஜீனியர் மோட்னு. கீழே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் நாட் ரிக்வயர்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணும். ஸோ இந்த ஆட்ரிபியூஷன் நாட் ரிக்வயர்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணிட்டீங்க, ஆட்ரிபியூஷன் நாட் ரிக்வயர்டான மியூசிக்ஸ் எல்லாம் இப்போ வந்துடும் நமக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ண தவிர நீங்கள் இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மியூசிக்ஸ் எல்லாம். ஸோ எல்லாமே ஏகப்பட்ட மியூசிக் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ஃபில்டர்லேயே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு மியூசிக் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு மியூசிக்கோட நேம் தெரியும்னா நீங்கள் அதை வச்சு சர்ச் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ கேம்ஸுக்கு சம்மந்தப்பட்ட மியூசிக் வேணும், ஸோ அதனால் நான் கேம்னு சர்ச் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மியூசிக்கில் தான் கேம்னு கண்டெயின் ஆகிருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி காட்டும். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட மியூசிக்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம், ஜஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் கூட ப்ளே பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோங்கிறத கூட ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணிவிட்டு எது பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ட்வின் இன்ஜின்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸோ பேட்டர்ன் ஆஃப் சேட்ஸ் அண்ட் சேட்னஸ்னு ஒன்று இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா சே. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து கீழே ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ளே ஆகும். அதே மாதிரி இது எத்தனை செகண்ட் எத்தனை நிமிஷங்கிறது நம்ம கீழே பார்த்திங்களா, இது பார்த்தீங்கன்னா 1.40 seconds கிட்டே இருக்குது, 1 minute 40 seconds. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ட்ரியூன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ட்வின் இன்ஜின்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 minutes கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு கூட பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே பாஸ் பட்டன் இருக்குது, அதே மாதிரி நெக்ஸ்ட் போகிற பட்டன் வச்சுருக்காங்க, ரீவைண்டு அந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி வால்யூம் பட்டன் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஆடியோ வந்து உங்களோட கேலரியில் இல்லை உங்களோட ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு வந்து இப்போ லோக்கலில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன் மாதிரி இல்லை, ஸோ அது வந்து ஸ்டார். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் மறுபடியும் இந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் வந்து தேட முடியாது, எனக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பக்கத்துலேயே ஸ்டார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன மியூசிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ
அந்த மியூசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அந்த மியூசிக்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபேவரேட் பண்ண மியூசிக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த லோக்கலில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு யூடியூப் மியூசிக்னு ஒரு ஆப் நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னா அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய மியூசிக் பிளேயர்ஸ் இருக்குது, உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு எந்த மியூசிக் பிளேயர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக் பிளேயர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யூடியூப் மியூசிக்ங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதையே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து டிவைஸ் ஒன்லி நான் கொடுத்துருக்கேன். சைனின் பண்ணிங்கன்னா எல்லா வேலில் இருக்க எல்லா மியூசிக்கும் வரும். ஸோ நான் வந்து டிவைஸ் ஒன்லி கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட லோக்கலில் என்ன மியூசிக் மட்டும் இருக்கும் அது மட்டும் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாங்ஸ்னு இருக்கும். சாங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களா யூடியூப் ஸ்டுடியோலேருந்து. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் இன்ஜிஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டன், அதே மாதிரி ரீவைண்டு, நெக்ஸ்ட் போகிறது, ப்ரீவியஸ் போகிறது எல்லாம் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருவோம். முக்கியமாக நீங்கள் என்ன பட்டன் பார்க்கணுன்னா லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்களா ஒரு லூப் பட்டன். ஸோ அதுதான் என்ன பண்ணுன்னா நீங்கள் இப்போ ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த மியூசிக்கை வந்து தொடர்ந்து ப்ளே பண்ணிக்கிட்டே வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஸோ அதை வந்து ஒன்னில் வச்சுக்கணும். ஸோ ஒன்னில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா தொடர்ந்து அந்த மியூசிக்கே ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அது மியூசிக் ஸ்டாப் ஆனாலும் மறுபடியும் அதே மியூசிக் வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுனா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அந்த மியூசிக்கே திரும்ப ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் எனக்கு அந்த ஒரு மியூசிக் மட்டும் வேணாம், எனக்கு நிறைய மியூசிக் வேணும்னா நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். எல்லா மியூசிக் பிளேயர்ஸ்லையும் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நியூ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் யூடியூப் ஸ்டுடியோ சொன்னேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன சாங்ஸ் எல்லாம் பிடிக்குமோ என்னென்ன மியூசிக் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கேமிங் சாங்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சுன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கேமிங் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேமிங் பிளேலிஸ்ட்டை வந்து ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் என்னென்ன சாங்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அப்படியே லைனாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒன்றா ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இல்லைன்னா எனக்கு ஒன்று மட்டும் போதுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாங்கை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சாங்கை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து முக்கியமாக அந்த லூப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். ஸோ அந்த லூப் ஆப்ஷன் ரொம்பவே முக்கியம். இல்லைனா சாங் வந்து நடுவில் நின்றோம். ஸோ ஒன்ஸ் அந்த சாங் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே நின்றோம், இல்லைனா வேறு ஏதாவது வந்து காப்பிரைட் இருக்க சாங்ஸ் கூட வர ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து லூப் ஆப்ஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆம்லேட் ஏர்கார்ட் போயிடுறேன். ஸோ இது வந்து ஆப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு ஆல்ரெடி நான் ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மியூசிக்குள்ளே போயிருந்தேன். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து அது பேக்ரவுண்டில் தான் இருக்குது அந்த மியூசிக் பிளேயரு. ஜஸ்ட் அதை வந்து பாஸ் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மியூசிக் பிளே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் போயிட்டு மேலே அப்புறமா கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து லைவ் போயிடுறேன். ஸோ இந்த ஆம்லேட் ஆர்க் அது எப்படி யூஸ் பண்ணுறது ஃபுல் டியூட்டோரியல் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூடியூப் கீழே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சைனிங்லாம் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து ஒரு ஃபுல் டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி ஒரு ஆம்லேட் ஆர்க்கான பற்றின டுட்டோரியல் வீடியோ வந்து மேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளோட அந்த மியூசிக் பிளேயர்லேருந்து வர சவுண்ட் எல்லாத்தையும் நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணாலும் இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த ஆடியோ சோர்ஸ் மாதிரி இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா மைக்ரோஃபோன் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறது கேட்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடியோன்னு இருக்கும். ஸோ இந்த இன்டர்னல் ஆடியோ வந்து ஆனில் இருக்கும். ஸோ இந்த இன்டர்னல் ஆடியோ என்ன பண்ணுன்னா உங்களோட மொபைலில் வர சவுண்டை கேப்சர் பண்ணி உங்களோட லைவ் ஸ்ட்ரீமில் கொடுக்கும். ஸோ சப்போஸ் இது ஆஃப் ஆயில் இருந்தால் உங்களால் வந்து நீங்கள் சாங் ஏதாவது போட்டிருந்தீங்க அதெல்லாம் கேட்காது. ஸோ இது ஆனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன் அப் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களோட மியூசிக் வந்து ரொம்ப அதிகமாக கேட்டுச்சுன்னா அதை நீங்கள் வந்து கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறதுலாம் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். இப்போ நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி நம்ம லைவ் பண்ணுறது நான் ஆல்ரெடி அந்த வீடியோ அந்த என்னோட ஃபுல் டியூட்டோரியல்லே சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணிட்டேன். ஸோ சாங்கை நான் இப்போ ப்ளே பண்ணிட்டேன். ப்ளே பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து பெரிய ரொம்ப சவுண்ட் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் வந்து கேட்குறவங்களால வந்து தாங்க முடியாது. அதனால் வந்து ஓரளவுக்கு சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஏற்றுங்க. மேபி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இன்னொரு மொபைல் ஏதாவது பிசி ஏதாவது இருந்தால் உங்களோட லைவ் ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் ஓட விட்டு பாருங்கள். உங்களோட மியூசிக் ஓரளவுக்கு கரெக்டாக கேட்குதா எல்லாம் கேட்குதான்னு ஒன்ஸ் நீங்கள் அந்த செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டாக மியூசிக் போ வால்யூம் வச்சா அந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களோட மியூசிக் கரெக்டாக கேட்குதுங்கிற செட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த எல்லா லைவ் ஸ்ட்ரீம்லேயும் அதே மியூசிக் செட்டிங்கை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் கொடுத்தோடனே இங்கே வந்து ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் நவ்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா அப்கமிங் யூடியூப் ஸ்ட்ரீம்னு இருக்கும். உங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்கு போயிட்டு அப்கமிங் யூடியூப் ஸ்ட்ரீம்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, தம்ப்நெயிலாம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறதும் நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டோன்னா என்னோட ரெக்கார்டர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் நெக்ஸ்ட் காட்ட போகிறது எல்லாமே வந்து லைவில் என்ன நடக்கிறதா காட்டப்படுது. ஸோ இது வந்து என்னோட லைவ். ஸோ நான் வந்து லைவை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸும் கொடுத்துருவேன். ஆக்சுவலி என்னோட வாய்ஸும் கேட்கும், அதே சமயம் வந்து மியூசிக்கும் கேட்கும், பேக்ரவுண்டில் இருக்க மியூசிக்கும் கேட்கும், அதே மாதிரி கேம் சவுண்டும் கேட்கும். ஸோ மூணுமே கேட்கும். உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கேமாக இருந்தாலும் கேம் ஆடியோ செட்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கேமோட சவுண்டு எனக்கு பொறுமையாக கேட்கணும்னா நீங்கள் அந்த கேமோட சவுண்டை கம்மி பண்ணிக்கலாம். இதுலேயே என்ன கொடுத்துருனா இன்டர்னல் ஆடியோ சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களோட மியூசிக் சவுண்டை வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணிங்கன்னா உங்களோட மியூசிக் சவுண்ட் ரொம்பவே கம்மியாகும். ஸோ மியூசிக் சவுண்ட் மட்டும் இல்லாமல் உங்களோட கேம் சவுண்டும் கம்மியாகும். அதே மாதிரி வந்து உங்களோட ஓவரால் வந்து மியூசிக் சவுண்ட் கம்மி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட மியூசிக் சவுண்ட் கேம் சவுண்ட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து மியூசிக் மட்டும் நல்லா கேட்கணும், கேம் சவுண்ட் கம்மியாக கேட்கணும்னா கேமிங்க்குன்னு தனியாகவே ஒரு சவுண்ட் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு கேம்ஸ்லையும் கேமிங் செட்டிங்ஸில் வந்து ஆடியோ செட்டிங்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த ஆடியோ செட்டிங்ஸில் போயிட்டு கேமிலோட மியூசிக்கை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட மெயின் வால்யூம்லேயும் நீங்கள் கம்மி பண்ணலாம். இதில் மட்டும் கம்மி பண்ணணும்ல, நீங்கள் உங்களோட மெயின் வால்யூம் வச்சுருப்பீங்களா? ஸோ இந்த மெயின் வால்யூம்லேயும் நீங்கள் வந்து கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறது வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஏதாச்சும் ஒரு மொபைலில் வந்து உங்களோட லைவ் ஸ்ட்ரீம் ஓட விட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த மியூசிக் வால்யூம் உங்களோட இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக எந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகுதோ, ஸோ எந்த இடத்துல கரெக்டாக இருக்கோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லைவ் பண்ணும்போது அந்த இடத்துலையே நீங்கள் வந்து அந்த வால்யூம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எல்லா லைவ் ஸ்ட்ரீம்லையும் ஒரே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல வந்து உங்களோட வாய்ஸ் அண்டு உங்களோட மியூசிக் அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு அப்புறம் வந்து கேமோட மியூசிக்கெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமில் கேட்குதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லைவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வால்யூம் எந்த இடத்துல நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இறக்கி ஏற்றணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் லைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு மியூசிக் நின்று போச்சுன்னா நீங்கள் இந்த ஷீல்டு மோடும் இருக்குது. ஸோ இந்த ஷீல்டு மோடை கொடுத்துட்டு டக்குன்னு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் மறுபடியும் சாங் போட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ சாங் போடும்போது மட்டும் ரொம்பவே கவனமாக இருங்க, ஏன்னா வந்து காப்பிரைட் உள்ள சாங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துடும். அதே மாதிரி வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து சாங் பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் போடும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக போடுங்க. காப்பிரைட் இல்லாத காப்பிரைட் ஃப்ரீ சாங்ஸை மட்டும் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். வரப்போகிற வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். டேக் கேர், பை பை.